ரஹ்மான் அல்லாஹ் எல்லாமே தெரியுது ப்ரோ. அது பாவம், இது புண்ணியம், இனி நாங்கள் என்ன பண்ணணும் லைஃப்பில்? நீங்கள் வந்தது ஒரே வேலையை பண்ணுறது தான், குழந்தைகளை பெற்று, கல்யாணம் செய்து, குழந்தைகளை பெற்று, சாப்பாடு நல்லா சாப்பிட்டு, ஊர் சுற்றி பார்த்து, அமெரிக்கா ஜப்பான்லாம் போகிறதுக்காக நம்ம வரல. இதெல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக வச்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்னா, பிறவி இல்லா பெருவாழ்வு, மறுபடியும் அடுத்த ஜென்மம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும். ஸோ அதான் பிறவியில்லா பெருவாழ்வு அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். அந்த வேலைக்காக மட்டும்தான் இந்த உடம்பை எடுத்திருக்கோம். இதை நான் ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மான்னு அது பார்த்துருங்க. அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக புரியும். நம்ம வந்தது அந்த வேலைக்காக தான். அதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுங்கன்னு நான் சொல்லலை. குடும்பத்தையும் பார்த்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பார்த்துங்க. குடும்பத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. சேமாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். குடும்பத்தையும் ஜெயிச்சிருவீங்க, உலகத்தையும் ஜெயிச்சிருவீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஜெயிச்சிருவீங்க. வாழ்ந்து கொண்டே இருங்க. மெயினாக இந்த இறப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உறக்கத்தை போன்றது. உறக்கத்துலேருந்து முழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ கேஷுவலாக இருக்கோ அதே போல தான் இந்த இறப்பு அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு தூக்கங்க. முழிச்சிட்டிங்கன்னா வேறு இடத்துல எழுந்திருப்பீங்க, வேறு டைமென்ஷனில் எழுந்திருப்பீங்க. அன்பு நண்பர் திருமாறன் அருமையான ஒரு விளக்கம் அவர் காட்டார். உறங்குவது போலும் சாக்காடும், உறங்கி விழிப்பது போலும் பிறப்பும் திருக்குறள் சொல்லுது. அதுக்குண்டான அர்த்தம் அதுதான். திருக்குறள் 339வது திருக்குறள் துறவுறவியல்ன்றதுல அருமையான நண்பர், அருமையான மாப்பிள்ள வேற சூப்பராக எடுத்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மெயினாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்கணும்னா முதல்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 அவசியங்க. குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பிஎம் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு சில பவர் இருக்கும். ஆனால் எம்எல்ஏ தான் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணுவார், கரெக்டாக? அந்த மாதிரி உங்களோட குலதெய்வம் ஒன்று இருக்கும். குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் தெரியவில்லை என்றால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா பக்காவ கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தங்களோட நம்பர் சொல்றேன், அகஸ்தியர் ஜோதிட நிலையம் சொல்லிட்டு சென்னையில இருக்கு. அவங்க ஃபோன் கால்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வெளிநாடுகள்ல இருந்தே கால் பண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை க்யூர் பண்ணி தராங்க, பல பலன்கள் சொல்றாங்க. அகஸ்தியர் ஜோதிட நிலையம் வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி, அவர் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9283737724 மறுபடியும் சொல்றேன், 9283737724 வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி, அகஸ்தியர் ஜோதிட நிலையம். இவர் வந்து ரொம்ப எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, உங்களோட குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிச்சு கும்பிட ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வேணுங்கிற மொத்த செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போதையும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போன என்ன பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்படி இல்லாட்டினா ஏதாவது உடல் பிரச்சனை. இதை க்யூர் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்க குலதெய்வத்துக்கு மட்டும்தான் முதல் படியாக இருக்கு. அதனால எந்த யாகம் எது பண்றதா இருந்தாலும் முதல்ல உங்க குலதெய்வத்தை கூப்பிடுவாங்க, எந்த ஐயருமே. ஸோ இதை நம்பிக்கையோடு குலதெய்வத்தோடு கூப்பிடுங்க. நீ இவர்கிட்டயே குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஜோதிடர்கள் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டனாலும் நீங்க அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மெயினா குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமானது, மைண்ட்ல வச்சுக்கலாம்.